ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் அடியே. டைம் டிராவலை அடிப்படையாக கொண்ட கதை. மாற்று உண்மை அதாவது ஆல்டர்னேட் ரியாலிட்டி மற்றும் பேரலல் வேர்ல்ட் அதாவது இணை பிரபஞ்சம், இப்படி சில நம்ப முடியாத விஷயங்கள் தான் இந்த படம். ஒரு உலகத்தில் உதவாக்காரையாக இருக்கிற ஒருத்தன், அதுக்கு இணையாக உலகத்தில் திறமைசாலியாக இருக்கிற ஒருத்தன், இதுதான் இந்த படத்தோட கதை. மாலி மான்வி மூவி மேக்கர்ஸ் சார்பாக பிரபா பிரேம்குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ்குமார், வெங்கட் பிரபு, கௌரி ஜி கிஷான், மது இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கோகுல் பினாய் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் பண்ணியிருக்காரு. விக்னேஷ் கார்த்திக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பள்ளி பருவத்திலிருந்து செந்தாழினி அப்படிங்கிற கௌரி கிஷான ஒரு தலையாக காதலிச்சுட்டு வராரு ஜீவான்ற ஜிவி பிரகாஷ். பள்ளியோட கடைசி நாளில் எப்படியாவது தன்னோட காதலை செந்தாழினி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஜீவா. ஆனால் அவர் தன்னுடைய காதலை சொல்ல போகிற நேரத்தில் அவருடைய தாய் தந்தை ரெண்டு பேரும் விபத்தில் இறந்த செய்தி வருது. தன்னுடைய தாய் தந்தையோட மரணத்துக்கு அப்புறமா சொந்த வீட்டை இழந்து நடுத்தெருவில் நிற்கிறாரு ஜீவா. இதுக்கப்புறம் தன் நண்பனோட வீட்டில் குடியேறாரு. இப்படி சில வருஷங்கள் போகுது. ஆனாலும் அந்த அதிர்ச்சியில் இருந்து அவரால் மீண்டு வரவே முடியல. இனி உயிரோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாரு. ஜீவா பெற்றோரை இழந்து வாழ்க்கையில் எந்தவித பிடிப்பும் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணும்போது பள்ளி பருவத்தில் ஒரு தலையாக காதலிச்ச செந்தாழினி அப்படிங்கிற கௌரி ஜி கிஷானோட பேட்டி ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகுது. அதில் அவங்க தனக்கு பள்ளி பருவத்தில் எழுதப்பட்ட ஒரு லெட்டரை நினைவுபடுத்தி அதை எழுதினவரை தேடி வரதா சொல்கிறாங்க. ஜீவா தான் அதை எழுதினது அப்படிங்கிறதுனால அதை செந்தாழினிக்கு தெரியப்படுத்த முயற்சிகள் எடுக்கிறாரு. இதுக்காக தன்னுடைய தற்கொலை முயற்சியை கைவிட்டுட்டு உடனே செந்தாழினியை தேட தொடங்குறாரு. அவங்க இப்போ பின்னணி பாடகியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. செந்தாழினிக்கிட்ட தன்னுடைய காதலை சொல்ல போகிறாரு. அந்த நேரத்தில் ஜீவாவோட முயற்சிகளுக்கு பல வகையான தடைகள் வருது. திடீர்னு சாலை விபத்து ஒன்றில் சிக்கிக்கிறாரு ஜீவா. கண் விழித்து பார்க்கும்போது வேற ஒரு உலகத்தில் இருக்காரு அவர். அங்கே தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் அர்ஜுன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. செந்தாழினி அவரோட மனைவியாக இருக்காங்க. சுற்றி நடக்கிற எதுவுமே புரியாமல் மாற்று உலகத்தில் தன்னை பொருத்திக்கவும் முடியாமல் தடுமாறுறாரு ஜீவா. ஒரு கட்டத்தில் செந்தாழினியோட சந்தோஷமாக மாற்று உலகத்தில் வாழ்ந்துட முடிவெடுக்கிறாரு. இப்படி முடிவெடுக்கிற அந்த சமயத்தில் நிஜ உலகத்துக்கு வந்துடுறாரு. திரும்பவும் மாற்று உலகத்துக்கு போகிறாரு. இப்படி மாறி மாறி பயணித்து கடைசியில் செந்தாழினியை திருமணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. டைம் லூப், டைம் ட்ராவல், மல்டிவர்ஸ், ஆல்டர்னேட் ரியாலிட்டி அப்படின்னு அண்மை காலமாக தமிழ் சினிமா பார்வையாளர்களுக்கு அறிமுகமாகி வர ஐடியாக்களை வச்சு பல சுவாரஸ்யமான காட்சிகளையும் வசனங்களையும் தன்னுடைய திரைக்கதையில் உருவாக்கியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக். இவரோட இந்த முயற்சியை பாராட்டலாம். ஜிவி பிரகாஷ் ஜீவான்ற கேரக்டரில் நிஜ உலகத்தில் ஒருதலை காதல் கைகூடாத வேதனையையும் மாற்று உலகத்தில் எதையும் புரிஞ்சிக்க முடியாத தடுமாற்றத்தையும் அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு அவருடைய நடிப்பால். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி மாணவனாக வெளிப்படுத்துகிற காதல் உணர்வுகள், பெற்றோரை இழந்த தவிப்பு, இணை உலகத்தில் காதலியை மனைவியாக பார்க்கும் தடுமாற்றம், காதலியை நண்பன் அபகரிப்பதால் ஒருவித பரிதவிப்பு, இப்படி சொல்லிட்டே போகலாம். கௌரி ஜி கிஷான் செந்தாழினி அப்படிங்கிற கேரக்டரில் வசீகரமான அழகோட நிஜ மாற்று உலக காட்சிகளில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷுக்கு இணையா. நிஜ உலகத்தில் ஆல்டர்னேட் ரியாலிட்டி கருவியை தயாரிக்கும் விஞ்ஞானிகள் குழுவின் தலைவராகவும் மாற்று உலகத்தில் அறிவியல் புனைவு படங்களை இயக்கும் இயக்குனராக வெங்கட் பிரபு இது ரெண்டுத்துலேயும் நேர்த்தியாக நடிச்சிருக்காரு. ரெண்டு உலகத்துலேயும் ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிற ஆர்ஜே விஜய் அங்கங்கே சிரிக்க வச்சிருக்காரு. மற்றும் படத்தில் நடிச்சிருக்க மது மகேஷ், ஸ்வேதா வேணுகோபால் உட்பட எல்லோருமே கதாபாத்திரத்தோடு இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரோட பின்னணி இசை மற்றும் சாங் கம்போசிங்,
திரைக்கதைக்கு துணையாகவும் நேர்த்தியாகவும் ட்ராவல் பண்ணுது. கோகுல் பினாயோட சினிமாட்டோகிராஃபி ரெண்டு வேறுபட்ட உலகத்தை வித்தியாசப்படுத்தி காட்டுது. இது கதைக்களத்துக்கு பொருத்தமாகவே இருக்கு. எடிட்டர் முத்தையன், ஆர்ட் டைரக்டர் சிவசங்கரன், ஸ்டன்ட் டைரக்டர் ராம்போ விமல் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இதுவரைக்கும் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்த நாம இப்போ கிக் படத்தோடைய தியேட்டர் ரிவ்யூவை பார்க்கலாம். கிக் படம் பார்த்தோம், படம் நல்லா இல்லை, போர் அடிச்சு. சந்தான படம் மாதிரியே இல்லை ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. காமெடி இல்லை, ஒர்க் இருந்தது, ஆனால் அது எதுவுமே வந்து பெருசாக காமெடினு சொல்கிற அளவுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த சந்தானம்லாம் நம்ம எப்படியோ பார்த்துட்டோம். ஸோ இது பார்க்கும்போது அது சந்தானத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இல்லை. எல்லாரோட நடிப்பும் எப்போ மாதிரி நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா டபுள் மீனிங்கை கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஃபேமிலியோடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த படம் அது அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிருக்கு. ஃபேமிலியோடு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இது கிக் படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்த்த நாம இப்போ பரம்பொருள் படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்க்கலாம். பரம்பொருள் பார்த்துட்டு வரோம். படம் நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுப்பாக போச்சு. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கெஸ் பண்ணது ஒன்று இருக்குது, கிளைமேக்ஸில் வேறு ஒன்று இருந்துச்சு. வேறு லெவலாக பண்ணியிருக்காங்கண்ணா, சூப்பர்ண்ணா. அவர் வந்து போலீஸ் கேரக்டர் வந்து போட்டு பயங்கரமாக இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது வந்து செம்மையாக இருக்குது. பரம்பொருள் படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்த்த நாம இப்போ குஷி படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்க்கலாம். விஜய் தேவரகொண்டாவும் சமந்தாவும் ஸ்க்ரீனில் பார்க்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறனால ஓகே, அதனால படம் ஃபுல்லாக உட்கார முடிஞ்சிச்சு. மற்றபடி எல்லாம் ஒன்றுமே இல்லை படத்தில். சமந்தாவோட நடிப்பு, விஜய் தேவரகொண்டாவோட நடிப்புலாம் சூப்பராக இருந்தது. இன்னொன்று வந்து அதான் லவ் பொறுத்தளவு எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் இருக்க முடியும். அதை அவங்க அழகாக காமிச்சிருக்காங்க. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.